வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு யூனிட் எக்ஸசைஸ் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சம்மு சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன்ஸு இந்த மாதிரி வரிசையாக கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தா நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வீடியோவில். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களோ, இதுதான் ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தீங்கனாலோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டினில் இதை பார்த்தீங்கன்னா ஈக்குவல்டுன்னு ரெண்டு இடத்துல இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் ஒன்று ரெண்டு மூணு இடத்துல இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இது இந்த ரெண்டு செட்டையும் எடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரேன். ஓகேங்களா? ஸோ இதை நான் தனியாக எடுத்து எழுதுனேன் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் இஜட். இது இந்த 3 வந்து கிராஸ் ஆக போகும்போது இந்த சைடு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெட் கலரில் போட்டிருக்கிறத மட்டும் நான் எடுத்து எழுதுகிறேன். 1/3 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டப்ப 3 மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு 3 உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள், 3y மைனஸ் 3z. ஓகேங்களா? இப்போ ஒய் இஜெட் எல்லா வேரியபிளும் ஒரு சைடு, நம்பர் ஃபுல்லாக ஒரு சைடு கொண்டு வாங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 3y மைனஸ் 3z, இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 3z, இந்த மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 5. ஓகேங்களா? இப்போ ரெண்டு இடத்துல ஒய் இருக்குது, ரெண்டையும் ஒரே ஒய் ஆக்குங்க. ப்ளஸ் 1 மைனஸ் 3, ஸோ ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 5. இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதே இது இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டையும் நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் இருக்கிறத அப்படியே எடுங்க. இப்போ என்ன இருக்குது, ஒய் மைனஸ் இஜெட்டு இந்த 2x மட்டும் இந்த சைடு கொண்டு போங்க, மைனஸ் 2x வருமா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துருக்கதை அப்படியே ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். இந்த சைடு இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதுகிறேன், 2x. இந்த ஒய் மைனஸ் இஜெட்டு அந்த சைடு கொண்டு வரும்போது மைனஸ் ஒய் ப்ளஸ் இஜெட்டுன்னு மாறும். ஓகேங்களா? இந்த மைனஸ் 11 இந்த சைடு கொண்டு வரும்போது ப்ளஸ் 11 மாறும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்ன அப்படின்னா, இந்த 2x அப்படியே தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் நம்பர் நம்மளுக்கு எப்போவுமே ப்ளஸில் இருந்தால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்றக்காக 2x ப்ளஸில் இருக்கிறதுனால அந்த சைடே வச்சுருக்கேன். இந்த ப்ளஸ் ஒய் அந்த சைடு வரும்போது மைனஸ் ஒய், மைனஸ் இஜெட் அந்த சைடு வரும்போது ப்ளஸ் இஜெட்டு. ஸோ எல்லாமே இந்த சைடு வந்துருச்சு, இந்த மைனஸ் 11 இந்த சைடு போகுது, ப்ளஸ் 11. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட் இருக்கிறது இந்த ரெண்டு செட்டை எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் எடுத்தீங்கன்னா 2x-11 ஈக்குவல் டு 9 மைனஸ், இந்த மைனஸுன்றது எக்ஸுக்கும் இஜெட்டுக்கும் காமன். இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2z. ஓகேங்களா? ஸோ இங்கே 2x இருக்குது, அதனால் இந்த மைனஸ் எக்ஸை இந்த சைடு கொண்டு வரேன், 2x ப்ளஸ் எக்ஸ். அடுத்தது மைனஸ் 2z இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 9. இந்த மைனஸ் 11 அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 11. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 2x ப்ளஸ் எக்ஸ், 3x ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 11 ப்ளஸ் 9 20. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ இப்போ நமக்கு தேவையான ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், மூணு ஈக்குவேஷனும் வந்துருச்சு. இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணி எக்ஸ் என்ன, ஒய் என்ன, இஜெட் என்னன்னு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி சமெல்லாம் நமக்கு இந்த ஈக்குவேஷன் டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதையே நம்ம சிம்பிளி பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து எக்ஸு ஒய் இஜெட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் இஜெட் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் ஒய் இஜெட் இருக்குது, இதில் எக்ஸு இஜெட் இருக்குது. அப்போ இதில் ரெண்டு ஈக்குவேஷனில் வந்து நான் ஒய்யை கேன்சல் பண்ணால் எக்ஸ் இஜெட் எனக்கு கிடைக்குமா? ஸோ அப்போ எக்ஸ் இஜெட்டையும் எக்ஸ் இஜெட்டையும் வச்சு எக்ஸையோ இல்லை இஜெட்டையோ எலிமினேட் பண்ணணுன்னா ஒரு வேரியபிள் கிடைக்கும். ஏன்னா அதை தான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ இதை நான் ஒய்யை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதுங்க. எக்ஸு மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 5. செகண்ட் ஈக்குவேஷனை என்ன பண்ணால் ஒய் கேன்சல் ஆகும், இங்கே மைனஸ் ஒய் இருக்குது, இங்கே மைனஸ் 2y இருக்குது. அப்போ இன்ட்டு 2, 2 மல்டிபிள் பண்ணுங்கள் செகண்ட் ஈக்குவேஷனை. ஸோ 2x×2 4 மைனஸ் ஒய் இன்ட்டு 2 மைனஸ் 2y ப்ளஸ் இஜெட்×2 2z 11×2 22. ஓகேங்களா? ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டில் இருந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணால் சைனு எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? சப்ராக்ஷன் நடக்கும்போது ப்ளஸ் இருந்தால் மைனஸு, மைனஸ் இருந்தால் ப்ளஸ்னு மாறிடும். ஓகேங்களா? இப்போ எக்ஸு மைனஸ் 4x என்ன வரும், மைனஸ் 3x. மைனஸ் 2y ப்ளஸ் 2y கேன்சல். 3z மைனஸ் 2z ப்ளஸ் இஜெட். 5 மைனஸ் 22 மைனஸ் 17.
ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னது, ஈக்குவேஷன் 4 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷன் 3x ப்ளஸில் இருக்குது, ஃபோர்த் ஈக்குவேஷன் 3x மைனஸில் இருக்குது. ஸோ அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படியே இருக்கட்டும், தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம மறுபடியும் எழுதுறேன். 3x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 20. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஈக்குவேஷனை எழுதுறேன், மைனஸ் 3x. இங்கே வந்து 2z இருக்குது, ஓகேங்களா. 3x ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 20, நான் y போட்டிருக்கேன். ஸோ 2z ஈக்குவல் டு 20, 3x ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு மைனஸ் 17, ஓகேங்களா. ஸோ தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் எடுத்திருக்கேன். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ் ஃபோர்த் ரெண்டையுமே டைரெக்டாக ஆட் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் 3 மைனஸ் 3 கேன்சல், 2z ப்ளஸ் 3z, ஓகேங்களா. 2z ப்ளஸ் இஜெட் 3z, 20 மைனஸ் 17 3. ஸோ 3z ஈக்குவல் டு 3. அப்போ இஜெட் ஈக்குவல் என்ன வரும், 3, இந்த 3 இந்த பக்கம் வரும்போது 1, ஓகேங்களா. ஸோ 3/3 இஜெட் ஈக்குவல் டு 1. ஸோ இஜெட் ஈக்குவல் டு 1னு கண்டுபிடிச்சிட்டோம். சப் இஜெட் ஈக்குவல் டு 1 எந்த ஈக்குவேஷனில் போட்டால் நமக்கு செட் ஆகும், எக்ஸும் இஜெட்டும் இருக்க இடத்துல போட்டால் தான் நமக்கு செட் ஆகும். ஸோ இந்த தேர்ட்லேயும் இருக்குது, ஃபோர்த்லேயும் இருக்குது. தேர்டை விட எனக்கு ஃபோர்த் ஈஸியாக இருக்குது, ஸோ அதனால் ஃபோர்த்தில் அப்ளை பண்ணுறேன் இன் 4, ஓகேங்களா. ஸோ மைனஸ் 3x ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு மைனஸ் 17, மைனஸ் 3x இஜெட்டுக்கு பதிலாக 1 போடுங்க, மைனஸ் 17, மைனஸ் 3x ஈக்குவல் டு மைனஸ் 1 அந்த சைடு வரும்போது மைனஸ் 17, மைனஸ் 1 மைனஸ் 18, மைனஸ் 3x ஈக்குவல் டு மைனஸ் 18, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 18 டிவைடட் பை மைனஸ் 3. மைனஸும் மைனஸும் கேன்சல், 3 த்ரீயும் கட் பண்ணிங்கன்னா 6னு வரும், ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6. ஸோ நம்மளுக்கு எக்ஸு கிடச்சிருச்சு, இஜெட்டு கிடச்சிருச்சு, இப்போ எதில் வேணாலும் நம்ம போட்டோன்னா ஒய் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் 2y இருக்குது, இங்கே 2x மைனஸ் ஒய், எதில் வேணாலும் போடலாம், நான் இதில் போடுறேன், ஓகேங்களா. ஸோ அப்போ சப் எக்ஸ் ஈக்குவல் டு 6 அண்ட் இஜெட் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஆன்சர் வரும்போதெல்லாம் நம்ம வந்து பாக்ஸ் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயே நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன், நான் செகண்ட் சொன்னேன் நான் ஃபஸ்ட்டில் போட்டுட்டேன். ஸோ அப்போ எக்ஸு மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 5, இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். எக்ஸுக்கு பதிலாக 6 போடுறேன், 2y தெரியாது, இஜெட்டுக்கு பதிலாக 1 போடுறேன், ஓகேங்களா, ஈக்குவல் டு 5. ஸோ 6 ப்ளஸ் 3 கரெக்டாக, 6 மைனஸ் 2y, 1 × 3 ஈக்குவல் டு 5. 6ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 9 மைனஸ் 2y ஈக்குவல் டு 5, மைனஸ் 2y ஈக்குவல் டு 5 மைனஸ் 9, ஓகேங்களா. இந்த 9 அந்த சைடு போயிடுச்சு. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு 2y ஈக்குவல் டு 5 மைனஸ் 9 என்ன வரும், மைனஸ் 4, ஓகேங்களா. 2y ஈக்குவல் டு மைனஸ் 4, அப்போ y ஈக்குவல் டு மைனஸ் 4 டிவைடட் பை இந்த இடத்துல மைனஸ் 2y வரும், ஓகேங்களா. மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் 4 டிவைடட் பை மைனஸ் 2, ஓகேங்களா. மேலே கீழே மைனஸ் வந்து கேன்சல், 2 × 2 = 4. அப்போ y ஈக்குவல் டு என்ன வரும், 2, ஓகேங்களா. ஸோ ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதிடலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 2, இஜெட் ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர், ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதுங்க. அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி, அடுத்த சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம பார்க்கப்படுது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 3 இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான். கொஸ்டின் ரீட் பண்ணுவோமா. 150 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அட்மிட்டட் டு ஏ ஸ்கூல், ஒரு ஸ்கூலில் 150 பேர் சேர்த்துருக்காங்க. தே ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட், ஓகேங்களா, ஓவர் 3 செக்ஷன்ஸ், ஏபிசி, 3 செக்ஷனுக்கு அவங்கள பிரித்து விட்டுட்டாங்க. ஸோ ஏபிசி அப்படின்ற 3 செக்ஷனுக்கு பிரிச்சுட்டாங்க. இஃப் 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஷிஃப்டடு ஃப்ரம் செக்ஷன் ஏ டு செக்ஷன் சி, த செக்ஷன் வில் ஹாவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஏ செக்ஷன்லேருந்து 6 பேரை எடுத்து பி செக்ஷனுக்கு போட்டாங்க, சி செக்ஷனுக்கு போட்டாங்க அப்படின்னா ரெண்டு செக்ஷனும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னது, 3 செக்ஷன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, 3 பே செக்ஷனும் எவ்வளவு, டோட்டல் ஸ்ட்ரென்த்து 150 ஸ்டூடெண்ட்ஸ். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், ஓகேங்களா. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் என்ன சொன்னாங்க, ஏ செக்ஷனில் இருந்து 6 ஸ்டூடெண்ட்ஸை பி செக்ஷனில் ஆட் பண்ண, சாரி சி செக்ஷன், ஓகேங்களா, சி செக்ஷனோட ஆட் பண்ணால்
அப்படின்றப்ப ஏ செக்ஷன்லேருந்து சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை சப்ராக்ட் பண்ணிடுங்க, சியோட சிக்ஸை ஆட் பண்ணுங்கள், இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். இன்னொரு சொல்லிடுறேன், ஏ செக்ஷன்லேருந்து சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து சி செக்ஷனில் ஆட் பண்ணுறாங்க. அப்போ ஏலேருந்து சிக்ஸை கட் பண்ணிவிட்டு சியில் ஆட் பண்ணுனா ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வேரியபிளை கொண்டு வாங்க, ஏ இந்த சி இந்த சைடு வரும்போது மைனஸ் சி, மைனஸ் சிக்ஸ் அந்த சைடு போகும்போது ப்ளஸ் சிக்ஸ். ஓகேங்களா? சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸு டுவெல். ஓகேங்களா? ஸோ அந்த டுவெல் எப்படி வந்துச்சு அப்படி பண்ணுங்கள், இந்த சிக்ஸையும் இந்த சிக்ஸையும் ஆட் பண்ணால் டுவெல். ஓகேங்களா? ஏன்னா மைனஸ் சிக்ஸ் அந்த சைடு வரும்போது ப்ளஸ் சிக்ஸ். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் டூ, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு. அடுத்தது என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாப்பா? ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இஃப் ஃபோர் டைம்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஏ செக்ஷன் சி. ஓகேங்களா? அதாவது சி செக்ஷனில் என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதோட ஃபோர் டைம்ஸ் வந்து எக்ஸீட்ஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் ஏ. அதாவது ஏவை விட ஃபோர் டைம்ஸ் அதிகமாக இருக்கிறத பை த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் பி செக்ஷன். ஓகேங்களா? ஸோ பி செக்ஷனோட ஸ்ட்ரென்த்து சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஏ சி செக்ஷனில் ஃபோர் டைம்ஸ். ஓகேங்களா? இது வந்து என்ன அப்படின்னா, ஃபோர் டைம்ஸில் எக்ஸீட்ஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் ஏ. அப்போ ஏ செக்ஷனில் என்ன இருக்கோ அது போக ஃபோர் டைம்ஸ் சி செக்ஷனில் இருக்கிறது பி செக்ஷனுக்கு ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். இன்னொரு பாருங்கள், இவ் ஃபோர் டைம்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் சி. ஓகேங்களா? ஃபோர் டைம்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் சி எக்ஸீட்ஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் ஏ. ஏவை விட எவ்வளோ பேர் அந்த ஃபோர் டைம்ஸில் அதிகமாக இருக்காங்களோ அவங்க பை த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் பி செக்ஷன் பி. ஓகேங்களா? அப்போ பி செக்ஷனுக்கு ஈக்குவலாக அந்த நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது தேர்ட் ஈக்குவேஷன். பட் இதை நம்ம அரேஞ்ச் பண்ணணும், மைனஸ் ஏ இருக்கும்போது இந்த சைடு கொண்டு வாங்க, ஏ ப்ளஸ் பி ஃபோர் சி இந்த சைடு கொண்டு வரும்போது மைனஸ் ஃபோர் சி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதுதான் வந்து என்னது ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை லைன் பை வேர்ட் பை வேர்ட்ஸாக நீங்கள் வாசிச்சுக்கிட்டே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அழகாக நம்ம ஃப்ரேம் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டூடெண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட சொல்கிறேன், யூ ஃபோர் டைம்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் சி. ஸோ சி செக்ஷனோட ஃபோர் டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு எக்ஸீட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் ஏ. இந்த ஃபோர் டைம்ஸில் ஏவை விட அதிகமாக இருக்கிறவங்க, அப்போ ஏவை வந்து சப்ராக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பை த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் செக்ஷன் ஏ. ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னது பி செக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ பி ஈக்குவல் டு ஃபோர் சி மைனஸ் ஏ. ஓகேங்களா? ஸோ அப்போ இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஈக்குவேஷன் ஒன் டூ த்ரீ கிடச்சிருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, இங்கே ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஃபோர் சி. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து தேர்ட் ஈக்குவேஷன் சப்ராக்ட் பண்ணாலும் ஏவும் பியும் கேன்சல் ஆயிரும், சி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதான் நான் எழுதுகிறேன். ஸோ ஈக்குவேஷன் மூணு ஈக்குவேஷனையும் பார்த்து நம்ம தான் முடிவு பண்ணணும், எதை சப்ராக்ட் பண்ணலாம், எதை எலிமினேட் பண்ணலாம், எதை வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத, எது நம்மளுக்கு ஈஸியாக வரும் அப்படின்றதையும் யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுகிறேன், மைனஸ் ஃபோர் சி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ மைனஸ் சப்ராக்ஷன் நடக்கும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும், சைனோட எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஓகேங்களா? மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருந்தால் மைனஸ். ஜீரோ வந்து சைனே கிடையாது, அதெல்லாம் விட்டுலாம். ஏ மைனஸ் ஏ கேன்சல், பி மைனஸ் பி கேன்சல், சி ப்ளஸ் ஃபோர் சி ஃபைவ் சி ஈக்குவல் டு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ, வேல்யூ மாறாது ஒன் ஃபிஃப்டி தான். அப்போ சி ஈக்குவல் டு ஒன் ஃபிஃப்டி டிவைடட் பை ஃபைவ். அப்போ சி ஈக்குவல் என்னது ஒன் ஃபிஃப்டியை த்ரீயால் டிவைட் ஃபைவால் டிவைட் பண்ணால் என்ன வரும், தேர்ட்டி. ஸோ சி ஈக்குவல் டு தேர்ட்டி. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், சப் சி ஈக்குவல் டு தேர்ட்டி இன் எந்த ஈக்குவேஷனில் பண்ணலாம், செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா ஏ உடனே கிடச்சிடும். ஸோ அப்போ செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்போ ஏ மைனஸ் சி ஈக்குவல் டு டுவெல், செகண்ட் ஈக்குவேஷன். ஏ மைனஸ் சிக்கு பதில் தேர்ட்டி போட்டிங்கன்னா டுவெல், ஏ ஈக்குவல் டு மைனஸ் தேர்ட்டி அந்த சைடு வரும்போது ப்ளஸ் தேர்ட்டியாக மாறும். ஸோ ஏ ஈக்குவல் டு என்னது ஃபார்ட்டி டூ. ஸோ ஏ ஈக்குவல் டு ஃபார்ட்டி டூ, சி ஈக்குவல் டு தேர்ட்டி. எந்த ஈக்குவேஷன்லாம் போடலாம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸி, எதையுமே மல்டிபிள் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ டைரெக்டாக இதில் போடுறேன், ஏ ஈக்குவல் டு ஃபார்ட்டி டூ அண்டு சி ஈக்குவல் டு தேர்ட்டி சப் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஒன் ஃபிஃப்டி, ஏவோட வேல்யூ ஃபார்ட்டி டூ, பியோட வேல்யூ தெரியாது, சியோட வேல்யூ தேர்ட்டி ஈக்குவல் டு ஒன் ஃபிஃப்டி. ஃபார்ட்டி டூ ப்ளஸ் தேர்ட்டி செவன்ட்டி டூ, ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஒன் ஃபிஃப்டி, பி இஸ் ஈக்குவல் டு செவன்ட்டி டூ அந்த சைடு வரும்போது மைனஸ் செவன்ட்டி டூ. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா செவன்ட்டி எயிட். ஓகேங்களா?
ப்ளஸ் அப்ட்ராக்ஷன் நடந்துச்சுன்னா 78, அதாவது நான் இப்படி ஆட் பண்ணுவேன், ஆட் பண்ணி 150 அப்படின்ற மாதிரி வரமே பார்ப்பேன். ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு 42, பி ஈக்குவல் டு 78, சிஇஸ் ஈக்குவல் டு 30. ஸோ ஸ்ட்ரென்த்து நம்பர் ஆஃப் செக்ஷன் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா ஏல 42 இருப்பான், பியில் 78 இருப்பான், சியில் 30 இருப்பான். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய யூனிட் எக்ஸசைஸ் செகண்ட் செம்மு. ஸோ வீடியோ பாருங்கள், புரிகிற மாதிரி இருந்தாலும் ஈஸியாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த செம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸு யூனிட் எக்ஸசைஸ் 3. ஓகேங்களா? ஸோ அதில் தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இன் எ 3-digit நம்பர் வென் த டென்ஸ் அண்ட் த ஹண்ட்ரட்ஸ் டிஜிட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச் த நியூ நம்பர் இஸ் 54 மோர் தேன் 3 times த ஒரிஜினல் நம்பர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 3-digit நம்பர் இருக்குது, அதோட டென்ஸையும் 100-digit இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க. இது 10 இருக்கிறதுல 100 பிளேஸும், 100 பிளேஸில் 10th பிளேஸில் இருக்க நம்பரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுன்னா வரக்கூடிய நியூ நம்பர் வந்து 54 மோர் தேன் 3 times, அதோட 3 times ஃபிஃப்டி ஆட் பண்ணால் என்ன வருமோ அந்த நம்பருக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதைத்தான் நம்ம இப்போ சென்டென்ஸாக ஃபார்முலாவாக ஈக்குவேஷனை எழுத போகிறோம். வாங்க, ஸோ ஈக்குவேஷனை எழுதும்போது பாருங்கள், ஒரிஜினல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போவுமே 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் இஜெட், இதுதான் ஒரிஜினல் நம்பர். ஓகேங்களா? ஸோ ஒரிஜினல் நம்பரோட 3 times 54 ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது, இந்த டென்ஸையும் 100 digit எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் வரக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்போ 100x 10x 10y 100y மாற்றிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கான ஃபண்டமெண்டல். ஸோ இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா 3 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், 300x ப்ளஸ் 3 into 10 30y, 3 into 3 3z ப்ளஸ் 54 ஈக்குவல் டு, ஸோ இந்த இது இந்த சைடில் இருக்கதே அப்படியே கொண்டு வாங்க, -10x -100y -z ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸு 300 இருக்குது, இங்கே -10 இருக்குது. ஸோ இதை இதையும் ஆட் பண்ணிங்கன்னா 290x. ஓகேங்களா? ஏன்னா -10 இங்கே இருக்குது, இது +300. அடுத்து 30y -100y என்ன வரும், -70y, 3z -z ப்ளஸ் 2z 54 அந்த சைடு ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா -54. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், இஃப் 198 இஸ் ஆடடு டு த நம்பர் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த நம்பர் என்னது, நம்மளுக்கு தெரிஞ்ச நம்பரு 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் இஜெட்டு, இதோட 198 ஆட் பண்ணுனா இந்த டிஜிட் அப்படியே ரிவர்ஸ் ஆகுமா? ஸோ அப்போ ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா 100 ப்ளஸ் 10y, ஓகே கரெக்டு தான், ப்ளஸ் எக்ஸ். ஓகேங்களா? இப்படி ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் எக்ஸ் எல்லாம் ஒரே சைடு கொண்டு வாங்க, எக்ஸ் அந்த சைடு கொண்டு வரும்போது 100x -x ப்ளஸ் 10y -100y ப்ளஸ் இஜெட்டு, இது வந்து 100 digit -100 digit. ஓகேங்களா? ஸோ இது 100y இல்லை, 10y தான், 10y. ஓகேங்களா? ஸோ இந்த 10y இந்த சைடு வரும்போது -10y, இந்த 100 digit இந்த சைடு வரும்போது -100 digit, 198 அந்த சைடு போச்சுன்னா -198. ஸோ 100x -x 99x. அடுத்தது பாருங்கள், 10y கேன்சல். அடுத்தது இஜெட் பாருங்கள், ப்ளஸ் இஜெட்டு -100 digit, அப்போ என்ன வரும், -99 digit. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் மைனஸ் போட்டிருக்கேன் அப்படின்றதுனால கன்ஃபியூஸ் ஆக வேணாம், ப்ராக்கெட்டில் போட்டுக்குவோம். ஓகேங்களா? ஈக்குவல் டு -198. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 99, இங்கே 99, இது வந்து 99 மல்டிபிள்ஸ், 2 times 99 போட்டால் வரும். ஸோ அப்போ டிவைடட் பை 99 போட்டால் கட் பண்ணால் எக்ஸு, 99 கட் பண்ணால் 1 தான். ஸோ மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -y ஈக்குவல் டு, இதை 99 கட் பண்ணால் -2. ஸோ எனக்குரிய செகண்ட் ஈக்குவேஷன் கிடச்சாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், த 10 digit எக்ஸிட் த 100 digit பை
ட்வைஸ் அஸ் தட் ஆஃப் த 10 டிஜிட் எக்ஸிஸ் த யூனிட் டிஜிட். ஓகேங்களா, அதாவது 10 டிஜிட்டில் இருக்க நம்பரு 100 டிஜிட்டில் இருக்க நம்பரை விட அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அதிகம் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, ட்வைஸ் தட் ஆஃப் 10 டிஜிட் எக்ஸிஸ் த யூனிட் டிஜிட். 10 டிஜிட்டில் இருக்கிறது யூனிட் டிஜிட்டில் இருக்கிறத விட 2 மடங்குக்கு இது ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ 10 டிஜிட்டில் இருக்கிறது 100 டிஜிட்டில் இருக்கிறத விட அதிகம். ஸோ இது வந்து ட்வைசஸ், அப்போ 2 மடங்கு 10 டிஜிட்டில் இருக்கிறது யூனிட் டிஜிட்டில் இருக்கிறதுக்கு சமம். ஸோ இதுதான் அவன் ஸ்டேட்மெண்ட், சாரி. ஸோ இது வந்து 10 டிஜிட்டு, இது 100 டிஜிட்டு. 10 டிஜிட்டு எக்ஸீட்ஸ், எக்ஸீட்ஸ்னால் எது முன்னாடி இருக்கோ அதுதான் பெருசுன்னு அர்த்தம். ஓகேங்களா, எக்ஸீட்ஸ் 100 டிஜிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 டிஜிட் எக்ஸீட்ஸ் 100 டிஜிட். ஸோ 100 டிஜிட்டோட 10 டிஜிட் அதிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து ட்வைஸ் அஸ் 10 டிஜிட் எக்ஸீட்ஸ் யூனிட் டிஜிட் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் அது. எக்ஸீட்ஸ் அப்படின்னா மைனஸ் சொல்லிடுங்க. அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னோட பாருங்கள். ஸோ 10 டிஜிட் எக்ஸீட்ஸ் த யூனிட் டிஜிட். ஸோ இது 10 டிஜிட்னா ஒய்யே, எக்ஸீட்ஸ்னால் மைனஸ், யூனிட் டிஜிட்னா இஜெட்டு. ஓகேங்களா, ஸோ இது வந்து என்னது இங்கே சொல்லியிருக்காங்க, ட்வைசஸ். ஸோ இதுக்கு 2 மடங்கு என்ன சொல்லியிருக்காங்க, த 10 டிஜிட் எக்ஸீட்ஸ் த 100 டிஜிட். ஸோ 10 டிஜிட் எக்ஸீட்ஸ் த 100 டிஜிட். ஓகேங்களா, ஈக்குவல் டு. ஸோ இதைத்தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் எக்ஸு, இந்த இது 2 வந்து காமன். ஸோ 2y மைனஸ் 2z. ஸோ இப்போ இந்த எக்ஸ் இந்த சைடு கொண்டு போங்க, ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 2y, இந்த ஒய் இந்த சைடு வரும்போது மைனஸ் ஒய் மைனஸ் 2z ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸு 2y மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் மைனஸ் 2z ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து எனக்குரிய தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டேன், செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டேன், தேர்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வழக்கம் போல் நம்ம சால்வ் பண்ணலாமா? ஓகே, இந்த மூணு ஈக்குவேஷனையும் பாருங்கள், எக்ஸ் ஒய் இஜெட் இருக்குது, இங்கே எக்ஸ் ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ் ஒய் இஜெட் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் வச்சு இஜெட்டை எலிமினேட் பண்ணால் எக்ஸ் ஒய் கிடைக்கும். அப்போ வர ஃபோர்த் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் வச்சு எக்ஸையும் ஒய்யை எலிமினேட் பண்ணி இன்னொரு வேரியபிள் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதுகிறேன், 290x மைனஸ் 70y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு மைனஸ் 54. தேர்ட் ஈக்குவேஷன், ஸோ ஒய்யை எலிமினேட் பண்ண போகிறேன், இங்கே வெறும் ஒய் தான் இருக்குது சிம்பிளாக. ஸோ அப்போ 70 மல்டிபிள் பண்ணுறேன். ஓகேங்களா, தேர்ட் இன்ட்டு 70. ஸோ 70x ப்ளஸ் 70y 2 × 70 மைனஸ் 140z ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து இது ப்ளஸ் மைனஸு இது ப்ளஸ்ஸு, அப்போ டேரெக்டாக ஆட் பண்ணாலே எனக்கு வந்து கேன்சல் ஆகிரும். ஸோ அப்போ எக்ஸ்சேஞ்செலாம் பண்ண தேவையில்லை. சைனை 290 + 70 360x, அடுத்தது பாருங்கள் மைனஸ் 70y ப்ளஸ் 70y. ஸோ இதே இதே ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 138z ஈக்குவல் டு மைனஸ் 54. ஓகேங்களா, ஸோ இது பார்க்குறக்கு பெரிய நம்பராக இருக்குது அப்படின்ட்டு யோசிக்க வேணாம். இதெல்லாம் கட் பண்ணிங்கன்னா எனக்கு 290, 70, 360, 70, 70 கேன்சலு, 2லேருந்து மைனஸ் 140. ஸோ அப்போ மைனஸ் 138 மைனஸ் 54 0 மைனஸ் 54. ஸோ இது எல்லாமே பெரிய நம்பராக இருக்கிறதுனால நான் சின்ன நம்பராக மாற்ற ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 கன்ஃபார்மு, 7 வருமா வராது, 8 வராது. ஓகே, மல்டிபிள்ஸ் ஆஃப் 6, அப்போ டிவைடட் பை 6 அப்படின்னு போடுங்க, என்ன வரும், 60x மைனஸ் 23z ஈக்குவல் டு மைனஸ் 9. ஓகேங்களா, 23ன்றது ஓகே ப்ரைம் நம்பர் தான். ஸோ அப்போ இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இது ஃபோர்த் ஈக்குவேஷன், ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகேங்களா, ஸோ இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் ஃபோர்த் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸு மைனஸ் ஒய் கிடச்சிருக்கு, இங்கே எக்ஸு மைனஸ் 23z கிடச்சிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன அப்படின்னா, இங்கே வந்து 99 சப்ட்ராக்ட் பண்ண டிவைட் பண்ண பிறகு இஜெட்டு தான் நமக்கு ஒய் வராது. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இவ்வளோ நேரம் நம்ம பண்ணால் இது எல்லாமே எக்ஸு மைனஸ் 23z ஃபோர்த் ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா, செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, எக்ஸு மைனஸ் இஜெட் ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ அப்போ
ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுகிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் நான் எக்ஸை கேன்சல் பண்ணுனா 60 மல்டிப்ளை பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அப்போ 16 போட்டேன்னா 60x, இந்த செகண்ட் ஈக்குவேஷன் 60x மைனஸ் 60z ஈக்குவல் டு மைனஸ் 120, ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் சைனு. அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனில் இருந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ சைனு எக்ஸ்சேஞ்ச், ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்ப இதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 23z ப்ளஸ் 60z, இங்கே மைனஸு இது ப்ளஸ்ஸு, அப்போ என்ன வரும்? 37z ஈக்குவல் டு 120 9 சப்ட்ராக்ட் பண்ணால் 111, ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இது ப்ளஸில் தான் வருது. ஸோ எல்லாமே ப்ளஸ் தான். 37z ஈக்குவல் டு 111, அப்போ இஜட் ஈக்குவல் டு 111 டிவைடட் பை 37, கட் பண்ணால் 337 = 111. ஸோ அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் இஜட் ஈக்குவல் டு 3, ஓகேங்களா? ஸோ இஜட் ஈக்குவல் டு 3ன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ 3 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், சப் இஜட் ஈக்குவல் டு 3 செகண்ட் ஈக்குவேஷன்லேயே போட்டோம் அப்படின்னா நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் இஜட் ஈக்குவல் டு மைனஸ் 2, ஓகேங்களா? இங்கே இருக்குது எக்ஸ் மைனஸ் இஜட் ஈக்குவல் டு மைனஸ் 2. இதுலேயே நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் இஜட்டுக்கு பதில் 3 மைனஸ் 2, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 மைனஸ் 3, இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 3, ஸோ மைனஸ் 2 ப்ளஸ் 3 1, எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 அண்டு இஜட் ஈக்குவல் டு 3 இன் தேர்ட் ஈக்குவேஷனில் போகிறேன். தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 2z ஈக்குவல் டு 0, எக்ஸ் 1 ஒய் 0 இஜட்டுக்கு பதிலாக 3, ஒய் 0 இல்லை ஒய் அப்படியே தான் போனோம், ஈக்குவல் டு 0, ஓகேங்களா? ஸோ அப்போ 1 ப்ளஸ் ஒய் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0, 1 மைனஸ் 6ன்றப்ப மைனஸ் 5, ஸோ ஒய் மைனஸ் 5க்கு 0, இந்த மைனஸ் 5 அந்த சைடு வரும்போது ப்ளஸ் 5, ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு 5 இஜட் ஈக்குவல் டு 3. ஸ்டூடெண்ட்ஸ் இதை கண்டுபிடிச்சாச்சு, பட் அவன் என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்கான்னு பாருங்கள். ஃபைண்ட் த ஒரிஜினல் நம்பர். ஒரிஜினல் நம்பர்னால் நம்மளுக்கு எக்ஸ் ஃபஸ்ட்டு ஒய் செகண்டு தேர்டு வந்து இஜட்டு. ஸோ அப்போ எக்ஸ் வந்து 1, ஒய் வந்து 5, சாரி எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒய் வந்து 5 இஜட் ஈக்குவல் டு 3, ஓகேங்களா? ஸோ அதை எடுத்து எழுதுறோம். தட் ஃபோர் த நம்பர் இஸ் இடம் இல்லை, அதனால் நான் இங்கே எழுதுகிறேன், நீங்கள் ஃபைனலாக எடுத்து எழுதிங்க. 153, ஓகேங்களா? 1 ஒய் எக்ஸ் ஒய் இஜட்டு இந்த மாதிரி வரிசையாக எடுத்து எழுதிடுங்க, அந்த நம்பர் 153 அப்படின்ட்டு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்சர் முக்கியம், கண்டிப்பாக இதை கண்டிப்பாக எழுதி ஆகணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சு, ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 3 இருக்கக்கூடிய 4th சம் தான். பாருங்கள், ஃபைண்ட் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் எக்ஸ் ஒய் இன்ட்டு கே ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் கே இன்டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அண்டு எக்ஸ் ஒய் கே ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் கே இன்டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், ஓகேங்களா? இந்த ரெண்டு டேர்முக்கும் லீஸ்ட் காமன் மல்டிபிள் கேட்டிருக்காங்க, அதாவது HCF கேட்டிருக்காங்க. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4 தான். பாருங்கள், ஃபைண்ட் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் எக்ஸ் ஒய் கே ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் கே இன்டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இது ஒரு டேர்மு. அப்புறமா இந்த டேர்ம், இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள்னாலே வேறு ஒன்றுமே இல்லை, HCF அப்படின்றது தான், ஓகேங்களா? ஸோ அப்போ கேட்டிருக்கிறது HCF ஈக்குவல் டு என்ன அப்படின்றது தான் கேட்டிருக்கான், ஓகேங்களா? ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்றது. ஸோ கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது, எக்ஸ் ஒய் இன்ட்டு கே ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்கான், எக்ஸ் ஒய் இன்ட்டு கே ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இது செகண்ட் டேர்ம். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா இங்கே கே ஸ்கொயர் ப்ளஸ் 1 கே ஸ்கொயர் மைனஸ் 1, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், அப்போ ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதை மாற்றி அமைக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள், எக்ஸ் ஒய் இன்ட்டு கே ஸ்கொயர் எக்ஸ் ஒய் இன்ட்டு 1 ப்ளஸ்
கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் கே இன்ட்டு ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு டேர்ம்க்கு இடையில் எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை ஃபுல்லாக எடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ இது ரெண்டுக்கு இடையில் காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கே இருக்குது எக்ஸ் இருக்குது. அப்போ நான் ஃபஸ்ட்டு கேவே எழுதுறேன். ஓகேங்களா? கே எக்ஸ் எப்போவுமே கே வந்து முன்னாடி எழுதுறமே பார்த்துக்கோங்க. கே எக்ஸு வெளியில் எடுத்தேன் அப்படின்னா மீதி என்ன இருக்குது? ஒய் இருக்குது, கே இருக்குது. அப்போ கே ஒய். ஓகேங்களா? ஸோ இந்த டேர்மை இப்படி உடச்சிட்டேன். அப்புறம் இதிலிருந்து கே எக்ஸ் வெளியே போச்சுன்னா மீதி என்ன இருக்குது? எக்ஸு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்மை பாருங்கள், இதில் எக்ஸ் ஒய், இதில் கே ஒய் இருக்குது. அப்போ இதிலிருந்து நான் என்ன எடுக்கலாம்? ஒய்யை வெளியில் எடுத்தேன் அப்படின்னா மீதி என்ன இருக்குது? கே ஒய். இந்த டேர்ம் எடுத்துட்டேன், இந்த டேர்முக்குரிய எக்ஸு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கேஒய் ப்ளஸ் எக்ஸு, கேஒய் ப்ளஸ் எக்ஸு. ஓகேங்களா? ஸோ அப்போ கேஒய் ப்ளஸ் எக்ஸை வெளியில் எடுத்துகிட்டு காமனாக ஒரு தடவை எழுதிட்டேன், மீதி இருக்கிறத செட்டாக சேர்த்து விட்ருங்க. கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் இவங்களை மட்டும் ஏன் தனியாக இருக்கா, இவங்களும் ஜோடி சேர்த்து விட்ருங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி தான் செய்யணும்னு கிடையாது. நீங்கள் வந்து இப்போ இது ரெண்டே எடுத்துட்டீங்களா, இங்கேருந்து எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எக்ஸு ப்ளஸ் கேஒய் வந்தாலும் தப்பு கிடையாது. கேஒய் ப்ளஸ் எக்ஸுனாலும் எக்ஸு ப்ளஸ் கேஒய்னாலும் சேம் தான். ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான். ஸோ அப்படின்றப்ப நான் வந்து இங்கே எக்ஸு கேஒய் ப்ளஸ் எக்ஸுன்னு வந்திருக்கேன், இங்கே எக்ஸு ப்ளஸ் கேஒய் நான் எழுதும்போது வருதே அப்படின்ற மாதிரி எதுவும் சந்தேகப்பட வேணாம், கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இதை இந்த மாதிரி சிம்ப்ளிஃபை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ இதை நான் எடுக்கிறேன், உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள், எக்ஸ் ஒய் இன்ட்டு கே ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். ஓகேங்களா? ப்ளஸ் கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே இன்ட்டு ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கு தேர்டு டேர்முக்கு என்ன காமனாக இருக்குது? கே இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஸோ கே எக்ஸை வெளியில் எடுத்தேன் அப்படின்னா கே ஒய் மீதி இருக்குது. ஓகேங்களா? இந்த கே எக்ஸ் இதில் போச்சுன்னா ஒய் இருக்குது, கே இருக்குது, கே ஒய். இதில் கே எக்ஸ் வெளியே போயிடுச்சு, அப்போ மீதி என்ன இருக்குது? எக்ஸு. அடுத்து இந்த டேர்முக்கு இந்த டேர்முக்கும் காமனாக என்ன இருக்குது? ரெண்டு இடத்துலையும் மைனஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை எழுதிடுறேன், ஒய் இருக்குது, ஒய் இருக்குது. ஸோ ஒய் எழுதிட்டேன் அப்படின்னா இதில் எக்ஸ் இருக்குது, இதில் கேஒய் இருக்குது. நான் எழுதும் போதே கேஒய் ப்ளஸ் எக்ஸுன்னு எழுதிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கேஒய் ப்ளஸ் எக்ஸு, கேஒய் ப்ளஸ் எக்ஸு. ஸோ அப்போ ரெண்டுக்கும் காமனாக ஒரு தடவை கேஒய் ப்ளஸ் எக்ஸுன்னு எழுதிட்டேன், மீதி இது ரெண்டு தனியாக இருக்குது, இவங்க ரெண்டு பேரையும் ஜோடி சேர்த்து விட்டுடுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்ம் இதுவும் செகண்ட் டேர்ம் இதுவும் தான். இப்போ இதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய ஹச்சிசிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் காமனாக என்ன டேர்ம் இருக்கோ அதுதான் ஹச்சிசிஎஃப். ஓகேங்களா? ஸோ கேஒய் ப்ளஸ் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் கேஒய் ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. இங்கே கேஒய் கே எக்ஸ் ப்ளஸ் ஒய், இங்கே கே எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ இதை எடுக்க முடியாது, இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணால் தான் காமன். ஸோ அப்போ ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு கேஒய் ப்ளஸ் எக்ஸு. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ஃபோர்த்து சம்மு. பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்துச்சு, ஈஸியாக புரியிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிஃப்த்து சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3 யூனிட் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ தேர்ட் யூனிட் எக்ஸசைஸ் தான். இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்த்து சம்மு. பாருங்கள், ஃபைண்ட் த ஜிசிடி கேட்டிருக்காங்க. 1, 2, 3 பாலினாமியலை கொடுத்துட்டு அதுக்கான ஜிசிடி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஜிசிடி என்னென்னா ஃபஸ்ட்டு ரெண்டு இதில் மூணில் எது பவர் அதிகமோ அதை தான் வந்து டிவைடண்ட்டாக வச்சுட்டு அடுத்த பவர் கம்மியானது எது இருக்கோ அதை டிவைசராக வச்சு இடி அல்காரத்தை யூஸ் பண்ணி செய்வோம். ஸோ அதை தான் இங்கே செய்ய போகிறோம். வாங்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பை இடிஏ அப்படின்னு போட்டேன் அப்படின்னா இடிஏ அல்காரதம். ஸோ இந்த அல்காரதம் படி இதை டிவைடண்ட்டாகவும் இது டிவைசராகவும் இதை கோசண்ட்டாகவும் இதை ரிமைண்டராகவும் வச்சுருப்போம். ஸோ அடுத்து இது செஞ்சு முடித்ததுக்கப்புறம் வர்ற இந்த கோசண்ட்டை இதில் வர்ற டிவைசரை டிவைடண்ட்டாகவும் அதுக்கப்புறம் வர ரிமைண்டரை கோசண்ட்டாகவும் இது டிவைசராகவும் வச்சு செய்வோம். ஸோ அதை அடுத்து செய்வோம் பார்ப்போம். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன், அதிக பவர் இருக்கதா டிவைடண்ட்டாகவும் கம்மி அதுக்கு அடுத்து கம்மியான பவர் இருக்கதா டிவைசராகவும் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே வந்து என்னது 2x4 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்குரிய ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இந்த ஃபஸ்ட்டு நம்பரை இதால் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 2x4 டிவைடட் பை எக்ஸ் கியூப். ஓகேங்களா? எக்ஸ் பவர் 4 அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் தான். எக்ஸ் கியூப்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். முன்னாடி ஒரு 2 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3 கட் பண்ணிங்கன்னா மீதி என்ன இருக்குது? 2x. ஓகேங்களா? சிம்பிளாக நம்ம ஏற்கனவே எப்படி சொல்லியிருப்போம்னா பவர் மேலே அதிகமாக இருக்குது, கீழே வந்து எக்ஸு பவர் கம்மியாக இருக்குது, இந்த பவரை மேலே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 3 அப்படின்னு கொண்டு போவோம். ஸோ கட் பண்ணிங்கன்னா இது கட் ஆயிரும். ஸோ 2x-1. ஸோ 2x. ஓகேங்களா? 2x+1 2x அப்படின்னு கிடைக்கும். இங்கே இருக்கிறது மீதியை மல்டிபிள் பண்ணாலும் 2x. ஓகேங்களா?
சிம்பிளாக இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைடட் பை இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் 2x. இப்போ இந்த 2x-ஆல் இந்த எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா மல்டிபிள் பண்ணுங்கள். 2x இன்ட்டு எக்ஸ் கியூப் 2x4 2x இன்ட்டு 3x2 2 × 3 6 ரெண்டுமே ப்ளஸ் அதனால் ப்ளஸ்ஸு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஓகேங்களா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இதில் பவரில் 1 இருக்கதா அர்த்தம் ஸோ ரெண்டையுமே பவரை கூட்டிக்கலாம் ஸோ அப்போ எக்ஸ் கியூபு 2x இன்ட்டு 3x 2 × 3 6 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஓகேங்களா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரு 2x இன்ட்டு 1 ப்ளஸ் 2x ஸோ இது டிவைசர் அப்படின்றப்பயே நம்மளுக்கு சப்ட்ராக்ஷன் மெத்தடு அதனால ப்ளஸ்ஸாக இருந்ததெல்லாம் மைனஸாக மாற்றிடுவோம் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2x4 −2x4 கேன்சல் 13x³ −6x³ 7x³ 27x² −6x² 21x² 23x −2x 21x ஓகேங்களா ஸோ இப்போ எனக்கு இது வந்துருச்சு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்கோ இதை இந்த ஃபஸ்ட்டு டேர்மை வச்சு டிவைட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அப்போ 7x³ டிவைடட் பை எக்ஸ் கியூபு ஸோ எக்ஸ் கியூபு கேன்சல் மீது என்ன இருக்குது 7 இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ அந்த 7-ஐ தான் இங்கே எழுதுகிறேன் ப்ளஸ் 7 ஸோ இப்போ இந்த 7-ஐ வச்சு இங்கே இருக்க எல்லாத்தையுமே 1/1 மல்டிபிள் பண்ணுறேன் 7 × x³ 7x³ 7 × 3x² 21x² 7 × 3x 21x 7 × 1 ப்ளஸ் 7 நம்ம முந்தினதில் ஒரு ஸ்டெப் என்ன பண்ண விட்டுட்டோம் இதோட மேலே இருக்க டேர்மை கீழே இறக்கி எழுதியிருந்துருக்கணும் ஓகேங்களா ஸோ எழுதியிருந்தீங்கன்னா இப்போ பெரிய எல்லாம் கொண்டு வரும் போது பார்த்தீங்கன்னா டிவிஷன் அப்படின்றப்பயே நம்ம இந்த இடத்துல எல்லாமே சப்ட்ராக்ஷன் தான் ஸோ சப்ட்ராக்ஷன்னா சைனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் ப்ளஸ் நான் மைனஸு மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு ஸோ 7 − 7 21 − 21 21 − 21 7 − 7 ஸோ ரிமைண்டர் 0 கிடச்சிருக்குது கோஷன் வந்து 2x + 7 அப்படின்னு கிடச்சிருக்கு ஓகேங்களா 2x + 7 அப்படின்னு கிடச்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அடுத்து தேர்டு ஒரு டேர்ம் இருக்குது தேர்டு டேர்ம் என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x + 1 ஸோ அப்போ இதை நம்ம செகண்ட் நம்பர் பார்த்தீங்க இல்லையா ஸோ அந்த செகண்ட் நம்பர் எக்ஸ் கியூபு ப்ளஸ் 3x² ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 இதோட டிவைட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ டிவைட் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பவர் எக்ஸ் கியூபு செகண்ட் பவர் எக்ஸ் ஸ்கொயர் இதோட ஃபஸ்ட்டு பவர் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு பவர் டிவைட் பை இதோட ஃபஸ்ட்டு பவர் கட் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் 3 − 2 எக்ஸ் பவர் 1 வரும் ஓகேங்களா ஸோ அப்போ எக்ஸ் மல்டிபிள் பண்ணுங்கள் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூபு எக்ஸ் இன்ட்டு 2x 2x² எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ இதை சப்ட்ராக்ஷன் அப்போ எல்லாத்தையுமே மைனஸாக மாற்றுங்க ஸோ எக்ஸ் மைனஸ் கேன்சல் 3 − 2x² 3 − 2 1 3 − 1 2x ஓகேங்களா அடுத்தது இந்த 1 கீழே இறக்கிடுங்க மறந்துடாதீங்க ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x + 1 இதால் தான் மல்டிபிள் பண்ண போகிறோம் ஸோ ரெண்டுமே சேம் அப்போ என்ன பண்ணலாம் ப்ளஸ் 1 போட்டு இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x + 1 கிடைக்குமா ஸோ அப்போ இதெல்லாத்தையும் சப்ட்ராக்ஷன் பண்ணால் எனக்கு ஆன்சர் 0 ஸோ ஏன்னா சைனை சேஞ்ச் பண்ணிங்கன்னா சேம் ஆன்சர் எல்லாமே கேன்சல் ஆகும் ஸோ ஆன்சர் 0 ஓகேங்களா தட் 4 த HCF அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது HCF-ல அவன் GCD தான் கேட்டான் ஸோ GCD அந்த கொடுத்துருக்க 3 டேர்மில் GCD பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x + 1 அப்படின்றது தான் அவன் கேட்டுக்கக்கூடிய GCD ஓகேங்களா ஏன்னா இங்கேயும் நம்மளுக்கு 0 கிடச்சிருச்சு இந்த இதை செகண்ட் நம்பர் இந்த இருக்கக்கூடிய நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த தேர்டு பாலினாமியலில் செகண்ட் பாலினாமியலில் டிவைட் பண்ணும்போது 0 ரிமைண்டர் கிடச்சிச்சு அதே ஃபஸ்ட்டு பாலினாமியில் செகண்ட் பாலினாமியில் டிவைட் பண்ணும்போதும் 0 கிடச்சிருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ ரெண்டுக்கும் காமனாக இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x + 1 கிடைக்கும் அப்படின்றத சொல்லிடலாம் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 5th சம்மு வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த சம்மு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 3 இருக்கக்கூடிய 6th சம் தான் ரிடியூஸ் த கிவன் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் டு இட்ஸ் லோயஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க
ஸோ கொடுத்துருக்கதை அதோட லோயஸ்ட்டு ஃபார்மில் எடுத்து எழுதணும். இப்போ வாங்க நம்ம சம் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொடுத்துருக்கதை நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எனக்கு 3a அப்படின்ருக்கு, ஓகேங்களா? ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் பவர் ஏ ஹோல் க்யூப்னு எழுதுகிறேன், 8 டூ பவர் க்யூப்னு எழுதுகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 எக்ஸ் பவர் ஏ ப்ளஸ் 4 ஸ்கொயர்னு எழுதுகிறேன், ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் அப்படின்ற ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்க்கு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்றது தான் ஃபார்முலா, ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே மேலே இருக்கிறத நான் எடுத்து எழுதும் போது எக்ஸ் பவர் 3a மைனஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் பவர் 3a சாரி 2a ப்ளஸ் 2 எக்ஸ் பவர் ஏ ப்ளஸ் 4 நான் எப்படி எழுதலாம், ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் அப்படின்றப்ப ஏ டேர்மு எக்ஸ் பவர் ஏ மைனஸ் பி டேர்ம் 2, ஓகேங்களா? இன்ட்டு ஏ ஸ்கொயர் அப்படின்றப்ப எக்ஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி, ஸோ எக்ஸ் ஏ இன்ட்டு பியோட வேல்யூ 2, ஸோ 2a எக்ஸ் பவர் ஏ 2 எக்ஸ் பவர் ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் 2 ஸ்கொயர், ஓகேங்களா? டிவைடட் பை கீழே இருக்கிறது அப்படியே எழுதுங்க, ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஏ ப்ளஸ் 2 ஸ்கொயர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலேயும் கீழே ஒரே மாதிரி இருக்குது. கட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கிது, எக்ஸ் பவர் ஏ மைனஸ் 2 அப்படின்றது கிடைக்குதா? ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்கக்கூடிய ரிடியூஸ் த ரேஷனல் ஃபார்ம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் டிவிஷன் இதுலேயே கொடுத்துருக்கான். ஸோ செகண்ட் டிவிஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், 10 எக்ஸ் க்யூபு மைனஸ் 25 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 எக்ஸ் மைனஸ் 10 டிவைடட் பை மைனஸ் 4 மைனஸ் 10 எக்ஸ் ஸ்கொயர், ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டுக்குமே எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்குது, 5 காமனாக இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுக்கும் காமனாக 5 எக்ஸ் ஸ்கொயரை எடுத்துட்டேன், வெளியில் எடுத்தீங்கன்னா இது வந்து 2x மைனஸ் 5ன்றதை வெளியில் வந்துடும். இது ரெண்டில் பார்த்தீங்கன்னா 2 காமனாக இருக்குது, ஸோ 2 வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா 2x மைனஸ் 5. ஸோ அதே தான் இது ரெண்டுக்கும் எடுத்துகிட்டேன், 2 காமன் எடுத்தால் 2x இருக்கும், 2 போச்சுன்னா இதில் 10 2 போச்சுன்னா மைனஸ் 5 டிவைடட் பை இதில் பாருங்கள். இதுலேயுமே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனஸ் 2, ரெண்டுமே மைனஸ்ன்றப்போ மைனஸ் 2 காமன் எடுக்கிறேன். ஸோ அப்போ 2 இது வந்து ப்ளஸ் 5x அப்படின்னு வரும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 2x மைனஸ் 5 2x மைனஸ் 5 டபுள் டைம் இருக்கிறதுனால சிங்கிள் டைம் எழுதுகிறேன். அடுத்து இது ரெண்டையும் பேராக்கி விட்டுறேன், 5x ஸ்கொயர் ப்ளஸ் 2, ஓகேங்களா? டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 2 இன்ட்டு 2 ப்ளஸ் 5x, ஓகேங்களா? இப்போ 5x ஸ்கொயர் வரும், ஓகேங்களா? ஸோ இப்போ 5x ஸ்கொயர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5x ஸ்கொயர் ப்ளஸ் 2 2 ப்ளஸ் 5x ஸ்கொயர், 5x ஸ்கொயர் ப்ளஸ் 2 2 ப்ளஸ் 5x ஸ்கொயர் இருக்குது. கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி என்ன இருக்குது, 2x மைனஸ் 5 டிவைடட் பை மைனஸ் 2, ஓகேங்களா? ஸோ இதை ரெண்டையும் உடச்சு விடலாமா, 2x பை 2 மைனஸ், ஓகேங்களா? அடுத்தது மைனஸ் பை மைனஸ் ப்ளஸ் 5/2 எழுதலாமா, ஓகேங்களா? அதாவது மைனஸ் 2 ரெண்டு இடத்துலையுமே இருக்கும், மேலேயும் மைனஸ் கீழே மைனஸ் உடைக்கும் போது இது ப்ளஸ் ஆயிரும், இந்த இடத்துல ஒரு இடத்துல மைனஸ்னாலும் மைனஸ், ஓகேங்களா? இதை கேன்சல் பண்ணால் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 5/2 அப்படின்றது தான் எனக்கு ஆன்சராக கிடைக்கும், ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து 6th சம்முக்கான ரிடியூசிங் ஃபார்மு. வீடியோ பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி, அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.